ஹலோ லவ்லி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், வெல்கம் டு த வீடியோ. இந்த வீடியோவில் ஒரே கிளிக்கில் எல்லா மெயிலும் எப்படி டெலிட் பண்ணுறது. ஆமாங்க, நம்ம ஒவ்வொரு மெயிலாக கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஆகும். அதே போல் கையெல்லாம் வலி எடுத்துக்கு, டயர்டாயிருவோம். அப்படி இருக்கும்போது ஒரே கிளிக்கில் இருக்கிற ஒரு 100 மெயில் 200 மெயில் இருந்தாலுமே எப்படி டெலிட் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்குறோம், சரிங்களா? ஆமாங்க, ஸ்பேமு ப்ரொமோஷன் இது மாதிரி நிறையா வந்து மெயில் வரும், அன்வான்டட் மெயில்ஸ்லாம். அதில் நம்ம எல்லாத்தையும் பர்மனெண்ட் டெலிட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோ பார்க்க போகிறோம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு புது வியூவராக இருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுற பெல் பட்டன் வருங்க, எல்லாத்தையும் ஆள் விடுக்க மாறாதீங்க. அப்போ தான் நம்ம போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் உங்களுக்கு உடனடிச்சு நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு நீங்களுக்கு ஒரு மோட்டிவேட் கிடைச்சாப்புக்கு அதான் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் ஆள் விடுக்க மாறாதீங்க. ஆமாங்க, இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஈஸியாக வந்து உங்கள் எல்லா மெயிலும் டெலிட் பண்ணிடலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்ம மெயில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணுறதுக்கு கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணிங்க. க்ரோம் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மேலே வந்து 3 டாட் ஐக்கான் இருக்குங்களா, அதாவது ஆப்ஷன் ஐக்கான், அந்த 3 டாட் ஐக்கான் இருக்குது, இல்லைன்னா வந்து ஒரு ஏரோ மார்க்கர் இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க. நான் 3 டாட் ஐக்கான் என் மொபைல் இருக்குது, நான் அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணணும் பாருங்கள், டெஸ்க்டாப் சைட்டுன்னு சொல்லி ஒரு பாக்ஸ் இருக்குது. ஆமாங்க, அந்த டெஸ்க்டாப் சைட்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வந்து டெஸ்க்டாப் சைட், அதாவது கம்ப்யூட்டரில் பார்க்குறப்பல அந்த பேஜ் வியூ ஆகு, அதுக்காக. ஆமாங்க, அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்க, அதை கிளிக் பண்ணி போட்டு இப்போ பாருங்கள். இப்போ நான் கிளிக் பண்ணி போட்டு நான் இப்போ சார்ஜ் பண்ணுங்கள் மெயில், அதாவது மெயில் சார்ஜ் பண்ணாலும் சரி, ஜிமெயில் சார்ஜ் பண்ணாலும் சரி, எது வேணால் சார்ஜ் பண்ணிக்கலாம். ஜிமெயில் அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்ணுங்க, சரிங்களா? ஜிமெயில் சார்ஜ் பண்ணுங்கள். ஜிமெயில் சார்ஜ் பண்ணி ஃபஸ்ட்டாக ஒரு பேஜ் வரும், சரிங்களா? ஜிமெயிலோட அது கூகுள் ஜிமெயிலோட பேஜ் வரும், அதுக்கு நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். சரி, நிறைய பேஜ் வரும், நீங்கள் வந்து ஃபஸ்ட்டாக அதை கிளிக் பண்ணுங்க. எப்பவுமே அதை ஒரிஜினல் வெப்சைட்டாக இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணணும்னு பாருங்கள். நம்ம மெயில் பேஜுக்கு வந்தாச்சு. இப்போ எல்லா மெயிலும் இருக்குது, அது இன்பாக்ஸில் இருக்கிற எல்லா மெயிலும் இருக்குது, அதே மாதிரி சென்டில் பண்ண எல்லாமே இருக்குது, ட்ராப்ட் இருக்கிற எல்லாமே இருக்குது, அது மாதிரி எல்லாமே இருக்குது, சரிங்களா? இதில் இப்போ நம்ம எப்போ எல்லாம் வந்ததுலேருந்து எல்லாமே ஃபுல்லாக வியூ பண்ணி காட்டுவாங்க. இதில் வந்து மோர் அப்படின்னு ஆப்ஷன் இருக்குங்களா, நம்ம நம்ம ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். அந்த மோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இதில் பாருங்கள், ஹால் மெயில் அப்படின்னு சொல்லியிருக்குங்களா, ஆமாங்க, ஹால் மெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா மெயில் தான் நம்ம டெலிட் பண்ணணும், இல்லை ஒவ்வொன்றும் ஒரு இதாக இருக்குது. நம்ம வந்து ஹால் மெயில் கொடுத்தா எல்லாமே அது வந்து ஆட் ஆகிருக்கு, அதுக்காக தாங்க. இப்போ ஹால் மெயில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். இப்போ ஹால் மெயில் கொடுத்தோன்னா இப்போ எல்லா மெயிலும் வந்துடும், அந்த உங்கள் இமெயில் ஐடிக்கான அந்த எல்லா மெயிலும் வந்துடும், ஸ்பேம் எல்லாமே இருக்குது. இந்த பேஜில் மேலே பாருங்கள், டாப்பில் ஒரு பாக்ஸ் இருக்குங்களா, அதாவது ஒரு பாக்ஸ் இருக்குது, அந்த பாக்ஸ் நம்ம ஜூம் பண்ணி காட்டுறேன். அந்த பாக்ஸ் நீங்கள் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 50 மெயிலை வந்து செலக்ட் பண்ண முடியும். ஆமாம், என்ன ப்ரோ எல்லாத்தையுமே செலக்ட் பண்ண முடியும் அப்படின்னாட்டால் செலக்ட் பண்ணலாங்க. 50 நான் இருக்கிற 200-300 மெயில் இருந்தாலுமே அப்படியே ஒரே செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு அதுக்குள்ள பாருங்கள், ஆல் 50 அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, அந்த பேஜ் ஆர் அட்டாச் செலக்ட் அப்படின்னு சொல்லி இருக்குங்களா, அதில் பாருங்கள் செலக்ட் ஆல் கான்வர்சேஷன் இந்த மெயில் அப்படின்னு சொல்லியிருக்குங்களா, அதில் எனக்கு 79 மெயில் இருக்குது, அது ஒரே இதாக செலக்ட் பண்ணிக்க அப்படின்னு இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு 200 மெயில் தான், அதை கிளிக் பண்ணி எத்தனை மெயில் தான் நீங்கள் கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு எல்லாமே செலக்ட் ஆகிடுச்சு, இப்போ 79 இதுவும் ஆயிடுச்சு, எங்கிட்ட 79 மெயில் இருந்துச்சு, 79 மெயில் செலக்ட் ஆகிடுச்சு. செலக்ட் ஆனால் பாருங்கள், டெலிட் ஐக்கான் இருக்குங்களா, ஆமாங்க, அந்த டெலிட் ஐக்கான் அதை கிளிக் பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பல்க் ஆக்ஷன், பல்க் ஆக்ஷன் அது ஃபுல்லாக பல்காக நீங்கள் டெலிட் பண்ணுறேன் இருக்குது, நீங்கள் ஓகே கொடுத்தா டெலிட் ஆயிரு, ஃபுல்லாக உங்கள் மெயில் எல்லாமே டெலிட் ஆயிரு. சப்போஸ் ஏதாவது மெயில் வேணும் மட்டும் அது மட்டும் வேணும்னா நீங்கள் அது மட்டும் அன்மார்க் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையும் டெலிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ தான் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு வருங்க. இப்படி தான் நீங்கள் வந்து உங்கள் மெயில் எல்லாத்தையும் டெலிட் பண்ண முடியும் ஒரே கிளிக்கில். ஏன்னா ஒவ்வொரு ஜிமெயில் ஆப்பில் ஓப்பன் பண்ணி ஒவ்வொன்றும் டெலிட் பண்ணிட்டு ரொம்ப நேரமாகுங்க, சரிங்களா? இப்போ பாருங்கள், த்ராஷ் சொல்லியிருக்கீங்களா, த்ராஷ் அப்படின்னு சொல்லியிருக்கு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் டெலிட் பண்ண கூட இங்கே ஸ்டோர் ஆகிட்டே இருக்குது, சரிங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டோர் ஆனால் டெலிட் பண்ணுறதுக்கு மேலே பாருங்கள், எம்டி ட்ராஷ் நவ் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா, அதை கிளிக் பண்ணால் ஃபுல்லாகவே டெலிட் ஆயிரு, சரிங்களா? இல்லை செலக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையில்லாத மட்டும் டெலிட் பண்ணணும், நீங்கள் செலக்ட் பண்ணி அதே மாதிரி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அது செலக்ட் பண்ணி எல்லாமே இருக்குது, நீங்கள் அதை கிளிக் பண்ணி டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை செலக்ட் அப்படின்னு டெலிட் பண்ணிக்கலாம், இல்லை எம்டி ட்ராஷ்னு சொல்லி கத்திங்களா அதை கொடுத்து டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ தான் வந்து உங்கள் ஜிமெயில் எல்லாம் இருக்கிற மெயில் எல்லாத்தையும் ஃபார்மெட்டாக டெலிட் பண்ண முடியுங்க. இந்த வே உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வே தெரியல இதை ஃபஸ்ட் டைம்னா நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வீடு வந்து கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சரிங்களா? சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் இருக்கா, எல்லாத்தையும் அளவுக்கு மாறாதீங்க. அப்போ தான் நம்ம போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு உடனே சரி நீங்கள் செக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாப்புக்கு நீங்கள் ஒரு மோடி கிடைச்சாப்புக்கு ஆனால் சப்ஸ்கிரைப் பெல் பட்டன் அளவுக்கு மாறாதீங்க. மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்பு நண்பர்களே, பை, டேக் கேர்.